கோவை அரசு கல்லூரியில் மாணவர்களுக்கான கலந்தாய்வு துவங்கியுள்ள நிலையில் இன்று வணிகவியல் துறை இடங்களுக்கான முதல்கட்ட கலந்தாய்வு நடைபெற்றது. மொத்தம் 1433 இடங்களுக்கு 34,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார். கோவை அரசு கலைக்கல்லூரியில் உள்ள இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் படிப்புகளில் சேர்வதற்கான கலந்தாய்வு கடந்த 29ஆம் தேதி துவங்கியது. 29ஆம் தேதி விளையாட்டு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு கலந்தாய்வு நடைபெற்ற நிலையில் இன்று முதல் பொது பிரிவிற்கான கலந்தாய்வு தொடங்கியது. இதுவரை கோவை அரசு கலைக்கல்லூரியில் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு மொத்தம் 1433 இடங்கள் உள்ள நிலையில் இதில் சேர 34,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இதனிடையே இன்று வணிகவியல் துறைக்கான முதல்கட்ட கலந்தாய்வு நடைபெற்றது. இதில் 540 மாணவர்கள் அழைக்கப்பட்டு கலந்தாய்வானது கலைக்கல்லூரியில் இன்று நடைபெற்றது. மேலும் நாளை முதல் வரும் 13ஆம் தேதி வரை இளங்கலை, இளம் அறிவியல், தமிழ், ஆங்கில மொழி பாடப்பிரிவுகளுக்கு கலந்தாய்வு நடைபெறும் எனவும் கல்லூரி முதல்வர் தெரிவித்தார். மேலும் கலந்தாய்வுக்கு மாணவர்களில் பலர் அழைப்பு கடிதம் வராத நிலையில் அழைப்பு கடிதம் வருபவர்கள் மட்டுமே கலந்தாய்வுக்கு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அரசு கலைக்கல்லூரி கோவை 23-24ஆம் ஆண்டுக்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு சுமார் 34,000 விண்ணப்பங்கள் வந்துள்ளது. கடந்த 29ஆம் தேதி மே 29 ஸ்பெஷல் கோட்டா சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. அனைத்து இடங்களும் அது பூர்த்தியாகிவிட்டது. இன்று காமர்ஸ், காமர்ஸ் சிஏ, காமர்ஸ் ஐபி மற்றும் பிபிஏ துறைக்கான கலந்தாய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளை, அதாவது ஜூன் 2ஆம் தேதி அனைத்து இளநிலை அறிவியல் பாடங்களுக்கும், ஜூன் 3ஆம் தேதி அனைத்து இளநிலை கலை அறிவியல் பாடங்களுக்கும், ஜூன் 5ஆம் தேதி லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கும் கலந்தாய்வு நடைபெற உள்ளது. முதல்கட்ட கலந்தாய்வு. இதில் சேர்க்கை பெறும் மாணவர்களை பொறுத்து மற்ற காலி இடங்களுக்கு அடுத்த 4 நாட்கள் இதே ஆர்டரில் 2ஆம் கட்ட கலந்தாய்வு நடைபெற உள்ளது. தமிழகத்திலேயே மாநில அரசு கல்லூரி சென்னைக்கு அடுத்ததாக கோவை அரசு கல்லூரிக்கு தான் அதிக விண்ணப்பங்கள். கிட்டத்தட்ட எவ்வளோங்க சார்? சிறப்பு பிரிவில் சுமார், அதாவது சிறப்பு பிரிவு விளையாட்டினருக்கு 43 இடங்களும், ஃபிசிக்கலி ஏபிள்டு 44 இடங்களும், என்சிசி 1, எக்ஸர்விஸ்மேன் 3, 6ங்களா சார், 6 இடங்களும் நிரப்பப்பட்டுள்ளது. மே 29ஆம் தேதி நடைபெற்ற கலந்தாய்வில் நிரப்பப்பட்டுள்ளது.